காளையன் காதலனுக்கும் காளையன் காதலன் கிறிஸ்தவன் அன்பான காதலனுக்கும் நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் பாக்குறோம் கொல்டூர் தான் வந்து பாத்தீங்கன்னா 14/3/2024 மாவட்டத்தில் நடக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய உரிமையாளர் காளையன் உரிமையாளர்கள் வந்து என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குணம் வந்து சரியில்லை என்ன ஏதுன்றத கொஞ்சம் உங்களால முடிஞ்சா வீடியோ எடுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய வேண்டுகோள் என்னங்க, நான் வந்து இன்னைக்கு வந்து தெருக்கு வந்தேன், சரி நம்ம மோடிக்கு இப்போ முடிஞ்சது, முடிஞ்ச உடனே கையோட இங்கே வந்து எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம தெருவில் தான் நிற்கிறோம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விழாக்குன்னுக்கிட்ட எவ்வளோ அட்டைகள் போயிருக்கு, என்ன முன்னணி காளைகள் வரப்போகுது, அதே மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து விழாக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விநாயகர் கோயிலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டை கொடுத்துட்டு வராங்க, எல்லா விருத்தியும் வந்து விழாவில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். இங்கே தான் அட்டை கொடுத்துட்ருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டம் கொல்டூர் கிராமத்தில் மாப்பெரும் எருதுவிடும் திருவிழா. முதல் பரிசு 100,000, இரண்டாம் பரிசு 80,000, மூணாம் பரிசு 70,000 மற்றும் பல பரிசுகள், லாஸ்ட் பிரைஸ் 71,000. அதாவது ஃபர்ஸ்ட் 1-10 வரை வர்ற மாடு வந்து ஜாக்பாட் முறையில் விட வேண்டும். அதில் 3 பரிசு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் 20,000, இரண்டாம் பரிசு 15,000, மூணாம் பிரைஸ் 10,000. பிரைஸ் மாடு விடாது போனால் பிரைஸுகள் வந்து கொடுக்கப்படாது. 10 பிரைஸ் மாடு கட்டாயமாக வந்து 10 மாடு விட்டு ஆகணும், விட்டாதான் 3 பிரைஸ் கன்ஃபார்மாக கிடும். நுழைவு கட்டணம்? நுழைவு கட்டணம் வந்து 3,000. ஒன்னு இது வரைக்கும் எவ்வளவு அட்டைகள்லாம் போயிருக்கு? இது வரைக்கும் 260,000 புக் ஆயிருக்கான். 160,000 கேஷ் புக் வாங்கிட்டு போயிருக்காங்க. எருது வந்து மோடிபூர் விட்டுட்டு வந்து அமௌண்ட் வந்து கிளியர் பண்ணி அட்டை வாங்கிட்டு போயிருக்காங்க. என்னோட டார்கெட் வந்து 300 அட்டை கொடுக்கணும்னு டார்கெட், கொடுத்துட்டு சிறப்பாக நடத்தி கொடுக்கணும். ஜாக்பாட் கண்டிப்பா விட்டாகணும். அதே மாதிரி தெருவெல்லாம் எப்படி இருக்கு? நம்ம தெரு புரியல, நம்ம தெருவு எப்படி இருக்கு? தெருவெல்லாம் பக்காவா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் கூட்டம் சேரும், ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஜனம் நிக்கும், நிழல் இருக்கு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை. பணம் மட்டும் நல்லதா இருக்கு, அடி மட்டும் நல்லதா இருக்கு. ரொம்ப பார்த்தீங்கன்னா கொல்லூர் தெரு இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மாடு வந்து அடிமந்திக்கு செல்லும் வழி. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனாக மாடு நிற்கும். இங்கே சிங்கிள் பேரிகேடில் வந்து மாடு வந்து அடிமந்திக்கு போகும். தெரு வந்து பார்த்தீங்கன்னா தார் ரோடு தான், அடிமந்த லாங்கிலிருந்து கிளம்புறோம், இங்கேருந்து கிளம்பிக்கலாம். ஸ்டேஜ் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. தெரு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இங்கே இடத்துல ஒரு நாள் நெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சமமாக இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மும் வந்து பில்லு கட்டிடுவாங்க. அதுனா இதுதான் ரெண்டு வழி பிரியுது, இது ஒரு வழி, அதே மாதிரி இது ஒரு வழி, ரெண்டு ரூட்டு பிரியுது. கரெக்டாக வந்து இந்த மரத்துக்கெல்லாம் வந்து சென்டரில் பேரிகார்டு, அதே மாதிரி வந்து பில்லுலாம் போட்டு எல்லாத்தையும் பிரிச்சுருவாங்க. இங்கேயும் வந்து பில்லு கட்டு வரும், அதே மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபார்த்துலேயும் பில்லு கட்டு வரும். சேஃபாக இருக்குது தெருவில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தாராளமாக மாடு எடுத்து வரலாம்.